வணக்கம், நான் வைரவ் ராஜா. இது பிவிஆர் டெக்னிக்கல்ஸ். ஸோ நம்ம க்ரே கோட் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக க்ரே கோட் பற்றி ஆல்ரெடி நம்ம போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்ன கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ க்ரே கோடு நாங்கள் சொல்லும் போது சொல்லியிருந்தேன், இட் இஸ் எ யூனிட் டிஸ்டன்ஸ் கோட் அண்ட் இட் இஸ் எ ரிஃப்ளெக்டிவ் கோட் அண்ட் இட் இஸ் எ சைக்ளிக் கோட், சரிங்களா? இந்த மூணு கேட்டகரியிலையுமே உங்களோட க்ரே கோடை கொண்டு வர முடியும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா, ஒன் பிட் க்ரே கோட் கொடுத்துருக்கேன். ஒன் பிட்டுங்கும் போது வேறு வழியே இல்லை, ஒன்று ஜீரோ இருக்கும், இன்னொன்று வந்து ஒன்று இருக்கும், சரிங்களா? இது ஏன் நான் இடையில ஒரு கோடு போட்டிருக்கேன்னா, நான் ஜஸ்ட்டு அதை ஸ்ப்ரிட் பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? இது வந்து மேலே உள்ள பாட்டு, இது வந்து கீழே உள்ள பாட்டு. ஏன்னா இது மொத்தம் ரெண்டு பகுதியாக தான் பிரிக்கிறோம். ஸோ மேலே ஜீரோ, கீழே ஒன்று. இதே இது டூ பிட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு மொத்தம் நாலு காம்பினேஷன்ஸ் வரும். ஏன்னா டூ பவர் டூ, நாலு காம்பினேஷன்ஸ். அதனால் நான் மிடில் போர்ஷன்ஸ் அப்படியே பிரிக்கிறேன். இப்போ இந்த டூ பிட் க்ரே கோடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜீரோ ஜீரோ, ஜீரோ ஒன், ஒன் ஒன், ஒன் ஜீரோ அப்படின்ட்டு இருக்கும், சரிங்களா? ஸோ இது மிடில் வந்து நான் இங்கே பிரித்து காமிச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த மிடிலுக்கு மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் ரிஃப்ளெக்டிவாக இருக்கும், ஓகேங்களா? அதனால தான் இதை ரிஃப்ளெக்டிவ் கோடு அப்படிம்பாங்க. எப்படி ரிஃப்ளெக்டிவ்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத நீங்கள் விட்டுருங்க. ஸோ இது வந்து மேலே ஜீரோ ஜீரோ இருக்குன்னா கீழே ஒன் ஒன்று இருக்கும், சரிங்களா? இதை தான் வச்சு பிரிக்கிறீங்க. இதை விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடையில கோடு போட்டிருக்கீங்கள, இதுக்கு மேலே உள்ள போர்ஷனும் கீழே உள்ள போர்ஷனும் அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒன்று, அப்போ இங்கே ஒன்று, இங்கே ஜீரோ, இங்கே ஜீரோ, சரிங்களா? அது வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை ரிஃப்ளெக்டிவ் கோடு அப்படிம்பாங்க. இப்போ த்ரீ பிட்டு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும், சரிங்களா? த்ரீ பிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜீரோ ஜீரோ ஜீரோ, ஜீரோ ஜீரோ ஒன், ஜீரோ ஒன் ஒன், ஜீரோ ஒன் ஜீரோ, ஒன் ஒன் ஜீரோ, ஒன் ஒன் ஒன், ஒன் ஜீரோ ஒன், அப்புறம் ஒன் ஜீரோ ஜீரோ, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி க்ரே கோடு வரும், சரிங்களா? இந்த க்ரே கோடில் இதே மாதிரி மிடில் போர்ஷன்ஸை பிரிச்சிங்க அப்படின்னா, அதாவது இதெல்லாம் ஜீரோ, மிச்சம் இதெல்லாம் ஒன்று, இப்படி பிரிச்சிட்டிங்கன்னா, இப்போ இந்த மிச்சம் ரெண்டு பிளேஸ் இருக்குல்ல, இது வந்து அப்படியே மிரராக இருக்கும். அதாவது ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும், அது அந்த இந்த பிரித்ததை வச்சு மேலே இங்கேயும் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா, இங்கே ஒன்று, அப்போ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இது ஜீரோ, இது ஜீரோ, இது ஜீரோ, இது ஜீரோ, அப்படி ரிஃப்ளெக்ஷன்ஸ், சரிங்களா? அதே மாதிரி இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஜீரோனா இது ஜீரோ, இது ஒன்று, இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று, இது ஒன்று, இது ஜீரோ, இது ஜீரோ, ஓகேங்களா? அந்த மிடில் போர்ஷன்ஸை வச்சு மேலேயும் கீழேயும் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும், ஓகேவா? மேலே என்ன இருக்கோ அதே ரிஃப்ளெக்ஷன்ஸ் கீழே வரும். ஸோ அதனால் இதை ரிஃப்ளெக்டிவ் கோடு அப்படிவாங்க. அதே மாதிரி யூனிட் டிஸ்டன்ஸ், ஏன் யூனிட் டிஸ்டன்ஸ், ஒரு கோடுக்கும் அடுத்த கோடுக்கும் இடையில் உள்ள நம்பர் ஆஃப் பிட் சேஞ்ச் பார்த்திங்கன்னா சிங்கிள் பிட்டாக இருக்கும். அதாவது இதில் மூணுமே ஜீரோ, இதில் வந்து இந்த ஒன்று மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, அப்போ ஒன் பிட் சேஞ்ச். அதே மாதிரி இதுக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிட்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கும், சரிங்களா? இது ஜீரோலேருந்து இது ஒன்றாக இருக்குது, மற்ற ரெண்டும் அதே தான், இது ஜீரோனா இது ஒன்று, சரிங்களா? ஆனால் இது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி இதுக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீரோ ஒன்று, இங்கேயும் ஜீரோ ஒன்று, ஆனால் இது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும், சரிங்களா? அப்போ சிங்கிள் பிட்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், சரிங்களா? க்ரே கோடில் சிங்கிள் பிட்டு மட்டும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி சைக்கிளுக்கு, ஏன் சைக்கிளுக்கு அப்படிங்கிறாங்கன்னா, இது இப்படியே வந்து இந்த கடைசி ஒன் ஜீரோ ஜீரோ வந்ததுக்கப்புறமும் இதுக்கும் இனிஷியலுக்கும் உள்ளதுமே பிட் சேஞ்ச் வந்து சிங்கிள் பிட்டு தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் இட் இஸ் அ சைக்கிளிக் கோடு, ஓகேங்களா? இது வந்து அந்த சிங்கிள் பிட்டு வந்து இனிஷியலுக்குமே ஃபைனலுக்குமே இடையில வந்து சிங்கிள் பிட் தான் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் இதை சைக்கிளிக் கோடு அப்படிம்பாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து க்ரே கோடு. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு கன்வெர்ட், எப்படி பைனரியிலிருந்து கன்வெர்ட் பண்ணலாம், சரிங்களா, க்ரே கோடுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இதில் கொடுத்துருக்கேன், பைனரி டு க்ரே கன்வர்ஷன்ஸ் எப்படி பண்ணணும். இப்போ பைனரியில் நான் இப்போ ஃபோர் பிட்டில் எழுதியிருக்கேன், நான் வந்து வேரியபிள் எழுதிக்கிறேன், சரிங்களா? இது வந்து பி ஒன்று, இது பி டூ, இது பி த்ரீ, இது பி ஃபோருங்கிற பைனரி. இது ஒரு பைனரி ஃபோர் பிட்டு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, க்ரேக்கு மாற்ற போகிறோம். க்ரேக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த பி ஃபோரை நீங்கள் அப்படியே இங்கே எழுதிக்கணும். க்ரேக்கு இங்கே பி ஃபோரில் என்ன இருக்கோ
அதை அப்படியே இங்கே எழுதிக்கிறீங்க. சரிங்களா, எழுதிட்டு இதுவும் இதுவும் சரிங்களா, பி ஃபோரையும் பி த்ரீயும் எக்ஸ்ஆர் பண்ணணும். இது வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் சரிங்களா. பி ஃபோரையும் பி த்ரீயும் எக்ஸ்ஆர் பண்ணி இங்கே எழுதணும். அதுக்கடுத்து பி த்ரீயும் பி டூவும் எக்ஸ்ஆர் பண்ணி இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் பி டூவையும் பி ஒன்னையும் எக்ஸ்ஆர் பண்ணி இதில் எழுதணும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜி ஒன், இது வந்து ஜி டூ, இது வந்து ஜி த்ரீ, இது வந்து ஜி ஃபோர். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கிரேயில் மாற்றி எழுதிக்கணும். ஸோ அப்போ கிரேயில் ஜி ஒன் வந்து இதையும் இதையும் எக்ஸ்ஆர் பண்ணுது, கிரேயில் ஜி டூ வந்து இதையும் இதையும் எக்ஸ்ஆர் பண்ணுது, கிரேயில் ஜி த்ரீ இதையும் இதையும் எக்ஸ்ஆர் பண்ணுது. அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் அப்படியே எழுதிருப்பீங்க. ஸோ அப்போ பி ஃபோர் தான் ஜி ஃபோர். அதே மாதிரி கிரேலேருந்து பைனரிக்கும் கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ கிரேலேருந்து பைனரி மாற்றுறதுக்கு இப்போ நான் கிரேயில் 4 பிட் எழுதியிருக்கேன், ஜி ஒன் ஜி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர்னு. இப்போ நான் பைனரிக்கு மாற்றணும் சரிங்களா. பைனரிக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஜி ஃபோரை அப்படியே பி ஃபோர் இடத்துக்கு எழுதிக்கணும், என்ன இருக்குதோ அப்படியே எழுதிடணும். எழுதிட்டு இதையும் இதையும் எக்ஸ்ஆர் பண்ணணும், அதாவது பி ஃபோரையும் ஜி த்ரீயையும் எக்ஸ்ஆர் பண்ணி இங்கே எழுதணும் சரிங்களா. ஒன்ஸ் இது எழுதுனதுக்கப்புறம் இதையும் இந்த ஜி டூவையும் எக்ஸ்ஆர் பண்ணணும், பண்ணி இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் இந்த வந்து இங்கே வந்த வேல்யூவையும் ஜி ஒன்னையும் எக்ஸ்ஆர் பண்ணி கீழே எழுதணும் இந்த இடத்துக்கு சரிங்களா. அப்போ இது வந்து பி ஒன், இது பி டூ, இது பி த்ரீ, இது பி ஃபோர் சரிங்களா. இதில் வந்து நிறைய பேர் மறந்துடுவாங்க, இதை வந்து இதுக்கு பண்ணுவாங்க, இதை வந்து இதுக்கு பண்ணுவாங்க சரிங்களா. மாற்றி மாற்றி பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்புறம் அது கொஞ்சம் நாளில் மறந்து போயிடும். அதனால் நான் ஒரு சிம்பிளான ஒரு இது சொல்கிறேன். இப்போ பைனரி கொடுத்துருக்காங்க சரிங்களா, அப்போ கிரேக்கு மாற்றணும். அப்படின்னா நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா பைனரி பக்கத்தில் பக்கத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பைனரி பக்கத்தில் பக்கத்தில் சரிங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்பரு கொடுத்த நம்பரு பைனரி, நீங்கள் இன்னொரு வாய்ப்பு கிரேக்கு மாற்றணும் அவ்வளோதான். பைனரி கொடுத்துட்டாங்கன்னா கிரேக்கு மாற்ற போகிறீங்க. எனிவே கொடுத்த நம்பர் என்னென்னு பாருங்கள், கொடுத்தது பைனரியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்போ கிரேக்கு மாற்ற போகிறீங்க. பைனரியில் கொடுத்தாங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ நம்பர் வந்து இப்போ பைனரிக்குள்ளே கொடுத்துருக்காங்க, கிரேக்கு மாற்ற சொல்கிறாங்கன்னா கொடுத்தது என்னென்னு பாருங்கள். பைனரி பைனரினா பக்கத்தில் பக்கத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா பி ஃபோரை எழுதிட்டு பக்கத்தில் பக்கத்தில் உள்ளதை எக்ஸ்ஆர் பண்ணணும். அப்படின்னா பி ஃபோரையும் பி த்ரீயும் எக்ஸ்ஆர் பண்ணணும், பி த்ரீயையும் பி டூவையும் எக்ஸ்ஆர் பண்ணணும், பி டூவையும் பி ஒன்னையும் எக்ஸ்ஆர் பண்ணணும். ஓகேங்களா. ஒன்ஸு நீங்கள் இந்த பைனரி பக்கத்தில் பக்கத்தில்ங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ கிரேக்கு இது இதுங்கிறது ஞாபகம் வந்துடுமா. ஏன்னா இது இந்த இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆப்ரேஷன்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, கிரே டூ பைனரியில் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது சரிங்களா. ஏன்னா இன்னொரு இது உங்களுக்கு தெரியும், கிராஸில் நீங்கள் பண்ணணும் சரிங்களா, இதையும் இதையும் பண்ணணும், அப்புறம் இதையும் இதையும் எக்ஸ்ஆர் பண்ணணும், இதையும் இதையும் எக்ஸ்ஆர் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பைனரியில் கொடுத்துருக்கிறத கொடுத்துருந்தாங்கன்னா கிரேக்கு மாற்றுறதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிரே கோட் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேம்எஃபில் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா கேம்எஃபில் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ கேம்எஃபில் யூஸ் பண்ணுற கோடு வந்து கிரே கோட் சரிங்களா. ஏன்னா அது காம்பினேஷன்ஸ்க்கு வந்து அது யூஸ் ஆகும். அதனால் ஏன்னா சிங்கிள் பிட் சேஞ்ச் இருக்கிறதுனால அஜசண்டை நீங்கள் மேப் பண்ண முடியும். அதனால் கேம்எஃபில் வந்து கிரே கோட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி சாஃப்ட் என்கோடர்ஸ் சாஃப்ட் என்கோடர்ஸ்லையும் கிரே கோடு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஏன்னா ஒன் பிட் சேஞ்ச் இருக்கிறதுனால சாஃப்ட் என்கோடர்ஸ்லையும் கிரே கோடு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிரே கோடுங்கிறது கேட்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கிரே கோடு என்னென்ன டைப் ஆஃப் கோட்ஸ் சரிங்களா, அதாவது ரிஃப்ளெக்டிவ் கோடு, சைக்ளிக் கோடு, யூனிட் டிஸ்டன்ஸ் கோடு சரிங்களா, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஜிட்டல் சர்க்யூட்ஸுங்கிற சப்ஜெக்டே இல்லை, அதை வந்து எப்படி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்க போகிறோம் சரிங்களா. ஏன்னா நார்மலாக நிறைய சப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி யூடியூப் நிறைய வீடியோஸ் இருக்கும், எப்படி வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாகவே அவங்க டீச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் நான் என்ன அடாப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமை பேஸ் பண்ணி எப்படி வந்து அந்த சப்ஜெக்ட் ஸ்டடி பண்ணுறதுக்கு சரிங்களா, அந்த பேசிஸில் தான் அந்த ஃபுல் சீரீஸ் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த டாபிக் போகலாம்.
ஸோ பேசிக்ஸ் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் சரிங்களா. ஸோ இதுலேயும் எல்லாமே நான் அப்ஜெக்டிவ் டைப்பில் உள்ள மாதிரி உள்ளதாக பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவலன்ஸ் அப்புறம் கோ இன்சிடென்ட்ஸ் கேட். ஈக்குவலன்ஸ் அண்ட் கோ இன்சிடென்ட்ஸ் கேட் அப்படின்னா அதை வந்து எக்ஸ்என்ஆர் கேட்னு சொல்லலாம் சரிங்களா. ஏன் அப்படின்னா எக்ஸ்என்ஆர் ஆப்ரேஷனோட அந்த இது என்னென்னா ஒய் ஈக்குவல் டு ஏ, இது வந்து எக்ஸ்என்ஆர் சரிங்களா, எக்ஸ்என்ஆர் ஆப்ரேட்டர். ஏ எக்ஸ்என்ஆர் பி இஸ் ஈக்குவல் டு ஏ பார் பி பார் ப்ளஸ் ஏபி சரிங்களா, இதுதான் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இதில் இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இது வந்து ஈக்குவலன்ஸ் ஆர் கோ இன்சிடென்ட்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ ஏ பிங்கிறது வேறு வேறு பிட்டு சரிங்களா, இன்புட் பிட்டு. இது ரெண்டு சிங்கிள் பிட்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு பிட்டு இது ஒரு பிட்டு, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது அவுட்புட் வந்து ஒன்று வரும். ஏன்னா எக்ஸ்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா தெரியும் இது ஏனா இது பி, அதாவது இது ஒன்றுனா இது ஒன்று, இது ஜீரோனா இதுவும் ஜீரோ. அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி வேல்யூவாக வந்ததுன்னா அவுட்புட் வந்து ஒன்றுன்னு அர்த்தம். அதனால தான் இது என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவலன்ஸ் அப்படி இல்லைன்னா கோ இன்சிடென்ட்ஸ். கோ இன்சிடென்ட்ஸ்னால் ரெண்டு ஒரே மாதிரி இன்சிடென்ட் ஆகுது, அதாவது இது ஜீரோனா இது ஜீரோ, இது ஒன்றுனா இது ஒன்று. அதனால் ஈக்குவலன்ஸ் கேட்டுனாலும் எக்ஸ்என்ஆர் கேட்டு தான், கோ இன்சிடென்ட்ஸ் கேட்டுனாலும் எக்ஸ்என்ஆர் கேட்டு தான் சரிங்களா. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் அ கோ இன்சிடென்ட் கேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் எக்ஸ்என்ஆர் கேட் சரிங்களா. ஸோ அதுக்காக சொல்கிறேன் இது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்டேர் கேஸ் கனெக்ஷன், ஸ்டேர் கேஸ் கனெக்ஷனுங்கிறது என்னென்னா எக்ஸ் ஆர் கேட், ஸ்டேர் கேஸ் கனெக்ஷன் சரிங்களா. எக்ஸ் ஆர் கேட் அதாவது ஸ்டேர் கேஸுங்கிறது மாடிப்படி. ஸோ மாடிப்படியில் நம்ம மேலே ரூமில் வந்து ஒரு லைட் இருக்குது அப்படின்னா கீழே இருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு லைட் கண்ட்ரோல் வச்சுருப்போம், மேலேயும் ஒரு லைட் கண்ட்ரோல் வச்சுருப்போம். இப்போ மேலே இருட்டாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கீழே இருந்து லைட் கண்ட்ரோலை ட்ரிகர் பண்ணுவீங்க சரிங்களா. ட்ரிகர் பண்ணிங்க சப்போஸ் நான் எப்படி எடுத்துக்கிறேன், நான் கீழே இப்போ ஜீரோ இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா, மேலே ஏதோ ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இப்போ ஆஃபில் இருக்குது ஓகேவா. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே உள்ள சுவிட்சை நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா என்னாகும், சுவிட்சு வந்து அதாவது லைட்டு வந்து மேலே க்ளோ ஆகும். ஒன்ஸ் நீங்கள் மாடிப்படி ஏறி போகிறீங்க, போயிட்டு மறுபடியும் நீங்கள் மேலே உள்ள சுவிட்சை மறுபடியும் அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த சுவிட்சு என்னாகும், அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிரும் சரிங்களா. அதாவது இதுக்கு மீனிங் என்னென்னா கீழே உள்ள சுவிட்சு ஜீரோவில் இருக்குது, மேலே உள்ள சுவிட்சு ஆனில் இருக்குது, அந்த கண்டிஷனில் ஆஃபில் இருக்கும் லைட்டு. நீங்கள் கீழே உள்ள சுவிட்சை ஆன் பண்ணிங்க அப்படின்னா மன்னிக்கணும், கீழே உள்ளது ஜீரோ மேலே உள்ளதும் ஜீரோ சரிங்களா, கீழே உள்ளது ஜீரோ மேலே உள்ளதும் ஜீரோ இருந்ததுன்னா ஆஃபில் இருக்கும் ஓகேவா. இப்போ நீங்கள் கீழே உள்ள சுவிட்சை ஒன்று போட்டிங்க அப்படின்னா அதாவது சுவிட்சை வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா லைட்டு க்ளோ ஆகும். நீங்கள் மேலே போயிட்டு மறுபடியும் மேலே உள்ள சுவிட்சையை மறுபடியும் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆகும் ஓகேங்களா. எனிவே அந்த மாதிரி உள்ள ஸ்டேர் கேஸ் கனெக்ஷனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்ஆர் கேட் அப்படிங்குவாங்க. அதாவது ரெண்டும் வேறு வேறு ஸ்டேட்டில் இருக்கணும், ரெண்டு சுவிட்சும் வேறு வேறு ஸ்டேட்டில் இருக்கணும். அதாவது ஒரு சுவிட்சு ஜீரோவாக இருக்கும், இன்னொரு சுவிட்சு ஒன்றாக இருக்கும், இல்லை ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஒன்றாக இருக்கும், ரெண்டாவது சுவிட்சு ஜீரோவாக இருக்கும், அப்படி இருந்ததுன்னா அது எக்ஸ்ஆர் ஓகே. அதை வந்து ஸ்டேர் கேஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க சரிங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவே மோர் தென் எனஃப் ஓகே. அடுத்து இதுவும் இம்பார்ட்டண்ட், ஏன்னா இதெல்லாம் அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்குறதுனால சொல்கிறேன். அதாவது உங்களோட எக்ஸ்என்ஆரில் சரிங்களா, எக்ஸ்என்ஆர் இது எக்ஸ்என்ஆர் ஆப்ரேட்டர். எக்ஸ்என்ஆரில் ஒரு இன்புட்டை நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணி சரிங்களா, அதாவது நாட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்புட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவலன் டு உங்களோட எக்ஸ்ஆர் சரிங்களா. அதாவது ஒரு இன்புட் ஏதோ ஒரு இன்புட் நான் பின்னு எடுத்துக்கிறேன், பியை வந்து நான் காம்ப்ளிமெண்ட், இது இந்த முட்டைக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர் சரிங்களா, இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணி அதாவது பி பாராக நான் கொடுக்குறேன். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ்என்ஆர் சரிங்களா, இது எக்ஸ்என்ஆர் கேட்டால் எக்ஸ்என்ஆர் பி பார் இட் இஸ் ஈக்குவல் டு இந்த இது சரிங்களா, ஏஎக்ஸ்ஆர் பி. அதாவது ஒரு இன்புட்டை நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு கேட்டாக மாறிடும், இன்னொரு கேட்டுங்கிறது எக்ஸ்ஆர் எக்ஸ்என்ஆர்லேருந்து எக்ஸ்ஆராக மாறிடும், வைஸ் வர்ஸாகவும் பாசிபிள் சரிங்களா. அதே மாதிரி இப்போ ரெண்டையுமே நான் இப்போ எக்ஸ் ஆர் எடுத்துக்கிறேன், எக்ஸ்ஆரில் ரெண்டு இன்புட்டையுமே நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து எந்த சேஞ்சஸ் இருக்காது. அதாவது போத் இன்புட் எக்ஸ்ஆர்னு இல்லை எக்ஸ்என்ஆர்லையும் இதே தான் சரிங்களா. இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸ்ஆர் கொடுத்துருக்கேன்,
போத் இன்புட் ரெண்டையுமே நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ஆரில் ரிமைன்ஸ் எக்ஸ்ஆர், ரெண்டையுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா. ஆனால் ஒன்றை மட்டும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா என்னாகும், எக்ஸு நாராக மாறிடும் சரிங்களா. ஏன்னா வைஸ் வர்ஸாக சொன்னேன், இது ரெண்டுமே வைஸ் வர்ஸாக தான். ஓகேவா, இதில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. அதை தான் நான் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன், புலியன் ஈக்குவேஷன் சரிங்களா. ஏ பாரு எக்ஸ் ஆறு, பி பார் இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ்ஆர் பி. ஸோ ரெண்டையுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால உங்களோட கேட்டு சேஞ்ச் ஆகாது. ஆனால் ஒன்றை மட்டும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கேட்டு எக்ஸ்ஆர்லேருந்து எக்ஸ்நாராவோ இல்லை எக்ஸ்நார்லேருந்து எக்ஸ்ஆராவோ சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல வர்றது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் அடுத்தது இதுவும் இம்பார்ட்டண்ட், இது என்னென்னா எக்ஸ்ஆர் கேட்டு. எக்ஸ்ஆர் கேட்டில் கண்ட்ரோல் இன்புட்டு, அதாவது ஒரு இன்புட், ஏதோ ஒரு ரெண்டு இன்புட் இருக்குன்னா ஒரு இன்புட்டை வந்து நீங்கள் ஒன்றுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சரிங்களா, ஒரு இன்புட்டை ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு இன்புட்டில் என்ன இருக்கோ அது வந்து அவுட்புட்டில் அப்படியே இன்வெர்ட் ஆகி வரும் சரிங்களா. இப்போ இந்த ஏ வந்து ஜீரோவாக இருந்தால் அவுட்புட்டில் ஒன்றுன்னு வரும், இங்கே ஏ வந்து ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் ஜீரோன்னு வரும். அதைத்தான் நான் இங்கே போட்டிருக்கேன், ஜீரோ பை ஒன்று, அதாவது ஜீரோ இருந்தால் ஒன்று, ஒன்று இருந்தால் ஜீரோ சரிங்களா. ஆனால் இங்கே என்ன இருக்கணும், இந்த இன்னொரு இன்புட் ஒன்றாக இருக்கணும். அதுதான் நான் இங்கே இங்கே எழுதியிருக்கேன், இஃப் இந்த இன்புட் எக்ஸுங்கிறது ஒன்றாக இருந்ததுன்னா ஒய் ஈக்குவல் டு ஏவோட காம்ப்ளிமெண்ட் சரிங்களா, ஏ பார். ஸோ அப்போ இது இன்வெர்டராக மாறும், இன்வெர்டர் கேட் சரிங்களா, அதாவது நாட் கேட். அப்படி இல்லை, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா இங்கே ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஏன்னு வரும், இந்த ஒய் ஈக்குவல் டு ஏன்னு வரும் சரிங்களா. அப்படின்னா இட் இஸ் பஃபர். ஓகேவா, பஃபர் கேட்டாக மாறும். அதுக்கப்புறம் இது ரொம்ப, இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது நிறைய தடவை இந்த கொஸ்டின்ஸில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் கூட ஆல்ரெடி ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் வந்துருக்கு சரிங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டேபிள் சரிங்களா. இதில் என்னென்னா லாஜிக் கேட், நான் ஒரு அஞ்சு கேட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதாவது நாட்டு அண்டு ஆறு எக்ஸ்ஆறு எக்ஸ்நாறு சரிங்களா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாண்டும் நாரும் நம்மளுக்கு தெரியும், இது இட் இஸ் ஏ யூனிவர்சல் கேட் சரிங்களா. யூனிவர்சல் கேட்னா என்ன, இந்த நாண்டு நாரை யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற எல்லா கேட்ஸையும் டெரைவ் பண்ண முடியும், அதாவது நாட்டு அண்டு ஆறு எக்ஸ்ஆறு எக்ஸ்நாறு. அதனால தான் இதை யூனிவர்சல் கேட்டுங்கிறாங்க. ஆனால் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாண்டை மட்டும் யூஸ் பண்ணி, அதாவது நாண்டை மட்டும் மினிமம் நம்பர் ஆஃப் கேட்டாக யூஸ் பண்ணி நாட்டை க்ரியேட் பண்ணணும்னா எத்தனை நாண்டு தேவை, அண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு எத்தனை நாண்டு தேவை, அதாவது மினிமம் நம்பர் ஆஃப் கேட்ஸ் சரிங்களா. நாண்டை நாண்டை மட்டும் யூஸ் பண்ணி நாட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு நாண்ட் இருந்தால் போதும். அதே மாதிரி அண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு, ஆரை க்ரியேட் பண்ணுறதுக்கு மூணு, எக்ஸ் ஆரை க்ரியேட் பண்ணுறதுக்கு நாலு, எக்ஸ் நாரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அஞ்சு சரிங்களா. அதே மாதிரி நார் கேட்டை மட்டும் யூஸ் பண்ணி இந்த கேட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும், அதாவது ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நாரை மட்டும் யூஸ் பண்ணி நாட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒன்று, அண்டுக்கு மூணு, ஆரை க்ரியேட் பண்ணணும்னா ரெண்டு தேவைப்படும், எக்ஸ் ஆரை க்ரியேட் பண்ணணும்னா அஞ்சு, எக்ஸ் நாரை க்ரியேட் பண்ணணும்னு நாலு சரிங்களா. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடணும் அப்படின்னா இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாட்டு வந்து ரெண்டுமே ஒன்று ஒன்று தான் சரிங்களா. நாண்டு நான் யூஸ் பண்ணாலும் சரி, நாரு யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒன்று ஒன்று, அதாவது ரெண்டு இன்புட் டெர்மினலையும் நீங்கள் ஒன்றா சேர்த்துடும், ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா நாட்டாக மாறிடும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ அடுத்து அண்டு, இப்போ அண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்டு வந்து நாண்டோட இன்வெர்ட் சரிங்களா, அண்டு வந்து நாண்டோட இன்வெர்ட். அதனால் மறுபடியும் நீங்கள் நாண்டிலேருந்து அண்டாக மாற்றுறதுக்கு ரெண்டு நாண்டு தேவை சரிங்களா. ஆனால் அண்டு நாண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுலேயுமே அண்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு நாண்டும் அதுக்கப்புறம் ஒரு இன்வெர்ட்டரும், அப்போ ரெண்டு தான், இது உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. அதே மாதிரி ஆறுக்கு நாறு யூஸ் பண்ணிக்கோங்க, ஆறுக்கு நாருங்கிறது ரெண்டு நாறு, ஏன்னா ஒரு நாறு அதுக்கப்புறம் ஒரு இன்வெர்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஆறாக மாறிடும். அப்போ இந்த ரெண்டு யூஸ் பண்ண, இந்த ரெண்டு போகிறதுல எந்த குழப்பமும் இருக்காது, இந்த ரெண்டுக்கும் எந்த குழப்பமும் இருக்காது. அப்படின்னு என்னத்தனா இதோட இன்னொரு பார்ட், அதாவது அண்டு ஆறு, அண்டு ஆறில் அண்டுக்கு வந்து இங்கே ரெண்டு வந்துருச்சு, அது நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படின்னா ஆறுக்கு வந்து மூணுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே நாரை யூஸ் பண்ணிங்கன்னா ஆறுக்கு வந்து ரெண்டு, ஆனால் அண்டுக்கு வந்து மூணு சரிங்களா. இந்த இதில் உங்களுக்கு குழப்பம் பெருசாக வராது, இப்போ இதில் குழப்பம் இருக்காது. அதே மாதிரி எக்ஸ்ஆர், இப்போ எக்ஸ்ஆர் யூஸ் பண்ணும்போது நாண்டுக்கு வந்து நாலு
சரிங்களா. எக்ஸ் நாருக்கு வந்து 5. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது வேணா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படின்னா, நார்மலாக நம்ம கேட்ஸ் படிக்கும்போது எப்படி படிப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாட்டு படிப்போம், அப்புறம் அண்டு ஆறு. எங்கேயுமே நம்ம ஆறு அண்டுன்னு சொல்ல மாட்டோம், நாட்டு ஃபஸ்ட்டு, அப்புறம் அண்டு ஆறு, அப்புறம் நாண்டு நாறு, அப்புறம் எக்ஸாறு எக்ஸ்நாறு. எப்பயுமே நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட் வர்றதை நம்ம பின்னாடி தான் வச்சுக்குவோம், அப்படி தானே? ஓகே. ஸோ அப்போ எக்ஸாறு எக்ஸ்நாறு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ நாண்டு நாறு இங்கே எழுதியிருக்கேன், அதே மாதிரி நம்ம நாண்டுக்கு தான் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். எப்பயுமே நாரை விட நம்ம நிறைய சர்க்கியூட்ஸில் வந்து நாண்டை தான் நம்ம பெருசாக யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? அதனால் நீங்கள் நாண்டை மட்டும் வச்சு இந்த சீரீஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா இது 4, இது 5, எக்ஸாருக்கு அப்புறம் எக்ஸ்நாறு, அப்போ இது 4, இது 5, சரிங்களா? ஏன்னா இது வந்து சீரீஸில் இருக்குப்பாங்க, 1, 2, 3, 4, 5. அப்போ இந்த ஆர்டரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது பெருசாக மனப்பாடம் பண்ண அவசியம் கிடையாது, ஏன்னா நாண்டு அப்புறம் நாறு. நீங்கள் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது எப்போயுமே நாண்டாக தான் இருக்கும். நிறைய சர்க்கியூட்ஸில் நீங்கள் நாண்டை தான் அதிகமாக பேசுவீங்க, அதனால் இதுவும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. அப்போ நாண்டு, நாட்டு, அண்டு, ஆறு, எக்ஸ்ஆறு, எக்ஸ்நாறு இப்படி எழுதினீங்கன்னா வரிசையாக எழுதிடணும். அப்போ எக்ஸ்ஆறுக்கு 4, எக்ஸ்நாறுக்கு 5, சரிங்களா? அப்போ இதில் என்ன பண்ணுவோம்னா, எப்படி நம்ம இதில் சேஞ்ச் ஆச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் சேஞ்ச் ஆகும், சரிங்களா? அதாவது எக்ஸ்நாறு, எக்ஸ்நாறு இங்கேயும் நாறு. அப்போ எக்ஸ்நாறு நாரை யூஸ் பண்ணும்போது கம்மியாக தேவைப்படும், கம்மியானால் இங்கே 4, சரிங்களா? அதனால் இங்கே 4. இதே எக்ஸ்ஆறு நாறு போடும்போது 5, இதில் நாறு இருக்குது, இதில் நாறு இருக்குது, அதனால் இங்கே 4, இங்கே 6, ஆனால் இது நாறு, அதனால் ஒரு இன்வெர்ட்டர் அதிகமாகுதுல, அதனால் ஒரு 5 வரும். எனிவே நீங்கள் ஞாபகம் வைக்கிறது இந்த சீரீஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த சீரீஸ்க்கு வந்து ஜஸ்ட்டு இதை வந்து மாற்றணும், அதே மாதிரி இதையும் மாற்றணும். அப்போ இந்த சீரீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சீரீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வரிசையாக 1, 2, 3, 4, 5, ஓகேங்களா? ஒன்ஸ் இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இதுக்கு வந்து இது வந்து ரெண்டும் இந்த இதை மட்டும் மாற்றிருப்போம், அதே மாதிரி இதுக்கு இதை மட்டும் மாற்றிருக்கணும், சரிங்களா? எனவே இதை கேட் டயக்ராமாக நீங்கள் வரைஞ்சி பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கலாம், ஆனால் அதை விட இது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்கலாம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு டைம்லாம் இருக்காது, அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணாமல் மனப்பாடம் பண்ணுறதுக்கு பாருங்கள், சரிங்களா? பெருசாக இது மனப்பாடங்கிறது கிடையாது, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மறுபடியும் அடுத்தடுத்து ஒரு 2-3 தடவை ரீகால் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது, சரிங்களா? எனிவே நம்ம மீதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.